ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட அடிக்கடி கேட்ட கோதுமை மாவு அண்டு வெல்லம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக். கேக்குன்னு சொன்னாவே மைதா அண்டு ஒயிட் சுகரில் தான் செய்வோம். பட் நாம் இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியாக கோதுமை மாவு அண்டு வெல்லம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். கூடவே நாம் ஏற்கனவே போட்ட கேக் ரெசிபியில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தந்த இடத்துல அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி நுணுக்கிட்டு அளந்து எடுத்துக்கோங்க, சேர்த்துடுறேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அதையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். வெல்லம் வந்து பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது, ஜஸ்ட் அந்த தண்ணீரில் வெல்லம் கரையணும். அது வரைக்கும் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது டோட்டலாக ஆறிய பிறகு தான் நம்ம கேக் மாவில் சேர்க்கணும். இது இப்போ ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். நான் வந்து ஆசீர்வாத் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதையும் இதில் சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. நிறைய பேர் வந்து பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணுமா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டும் வேறு வேறையான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், ரெண்டுமே வேறு வேறு தான். சூப்பர் மார்க்கெட் அல்லது பெரிய கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வேற வேற. ஸோ பேக்கிங் ஐட்டம் அதாவது கேக் பிஸ்கட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். நாம் நல்லா காய்ச்சி எடுத்த வெல்லம் தண்ணீர் இருக்குல்லையா, அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். வெல்லம் எப்போதுமே கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தூசு மண்ணெல்லாம் வடிகட்டி வந்துடும் உங்களுக்கு. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த கேக்குடைய ஸ்மெல் உங்களுக்கு வரும். அந்த நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருளுடைய ஸ்மெல் உங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கோதுமை மாவு கேக் அண்ட் பிஸ்கட் கேக்லாம் இந்த கோதுமையுடைய ஃப்ளேவர் அண்ட் பிஸ்கட்டுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நீங்கள் சேர்த்த பொருளுடைய ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபியூ டிராப்ஸ் மட்டும் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட இது நல்லா இருக்காது. வெனிலா ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஃபியூ டிராப்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா பிளேனான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கிங் ஐட்டம் பிஸ்கட் கேக்கெல்லாம் வீட்டில் அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் அண்டு வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்தளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நீங்கள் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் வந்து இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நிறைய பேர் பட்டர் இல்லாமல் கேட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி குக்கிங் ஆயிலை சேர்த்து காட்டுறேன். இந்தளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு கேக் டீனில் உள்ள பட்டர் பேப்பர் வச்சு சுற்றி பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கேக் டீன் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பட்டர் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அல்லது கோதுமை மாவில் லேசாக வந்து தூவி விட்டுருங்க. அந்த பட்டர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து கேக் மாவு சேர்க்கலாம். இதை எப்படி நான் டீட்டெயிலாக நம்ம பிஸ்கட் கேக் ரெசிப்பியில் வந்து போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் கேக் டின்ல சேர்த்தாச்சு. இதை வந்து லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரிசமமாக ஆயிடும். இப்படி தட்டாமல் இருந்தீங்கன்னா கேக் வந்து சரியான ஷேப்பில் இருக்காது, உள்ளுக்குள்ளே அங்கங்கே குழி குழியாக இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்போது 180 டிகிரியில் 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் கேக்கை வந்து டைரெக்டாக உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு உப்பி வராது. ஏற்கனவே சூடு பண்ணிவிட்டு அதாவது பிளேனாக எதுவுமே வைக்காமல் நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளே கேக் டின் வைங்க. அப்போ தான் சரியாக உப்பி வரும். வச்சுட்டு 180 டிகிரியில் 25-30 நிமிஷம் கண்டிப்பாக வேணும். இப்போ வச்சிடலாம். இப்போ சரியாக 30 நிமிஷத்துக்கு பிறகே நான் ஓப்பன் பண்ணுறேன். கேக் ரொம்ப சூப்பராக உப்பி வந்திருக்கு. ஒரு குச்சி அல்லது கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேக் எடுத்த உடனே நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடுறீங்க போல. நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க கேக்லாம் நல்லா ஒப்பி வந்தது, கட் பண்ணும்போது உதிர்ந்து போயிடுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேக் வந்து சூடோடு நீங்கள் கட் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நல்லா கூலாக ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்காகவே சூடோடு கட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்களா எப்படி வந்து வெடிச்சிட்டு உதிர்ந்து வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சூடோடு யார் கட் பண்ணாலுமே உதிர்ந்து தான் வரும். இது கேக் மிஸ்டேக் கிடையாது, நம்மளுடைய மிஸ்டேக். ஆனால் கேக் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இதோ நீங்களே பார்க்குறீங்க, கேக்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது நீங்கள் ஆறிய பிறகு கட் பண்ணாலும் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். பட் கட் பண்ணும்போது ஷேப் மட்டும் மாறும், அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நல்லா ஆறிய பிறகு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரத்திற்கு பிறகு நல்லா ஆறிய பிறகு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஷேப் மாறாமல் சரியான ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ண வருது. இன்னும் கூட நீங்கள் நல்லா கூலான பிறகு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும்.
கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. மைதாவில் மட்டும்தான் செய்ய முடியுமா, மைதா மட்டும்தான் சாஃப்ட்னஸ் கிடைக்குமா அப்படின்னு அந்த அளவுக்குலாம் கிடையாது. கேக் நீங்கள் எதில் வேணால் செய்யலாம், பட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறுபடும். மைதா ஒயிட் சுகருடைய டேஸ்ட் வேறு, கோதுமை அண்ட் வெல்லம் டேஸ்ட் வேறு, உங்களுக்கே தெரியும். ஸோ டேஸ்ட் வந்து கண்டிப்பாக லேசாக மாறுபடும், பட் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவன் இல்லாதவங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பிஸ்கட் கேக் போட்டோம் இல்லையா, அந்த ரெசிபியில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் பிஸ்கட் கேக் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதுலேயும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான கேக், ரொம்ப ரொம்ப சுலபமாக குறைவான பொருட்களை சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.